इस सृष्टि को चक्र कहते हैं, कई बार कहते हैं संसार सागर है। सागर गहरा होता है, शांति बहुत लहरें दौड़गते हम चक्रम सलोम अरे समय तले दौड़गते कड़ल कोड सल रहा हूं कड़ल ரொம்ப ஆழமானது கூட அதே சமயத்துல இந்த சக்கரத்துல சில டைம் நம்ம மாட்டிக்கொள்றோம். அதே போலதான் நம் கர்மங்களும் கர்மன்ற சக்கரத்துல நம்ம வந்து அடிக்கடி அதுல மாட்டிக்கொள்கிறோம். நம்ம முயற்சிக்கிறோம் இந்த சம்ஸ்காரம் வரக்கூடாதுன்னு நம்ம முயற்சி செய்யறோம், ஆனா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அந்த சம்ஸ்காரம். அது நம் சங்கம் யுகத்துல இருக்கும். சங்கம் யுகத்தோட புரிதல் வந்ததுக்கு அப்புறம் பாபாவோட அந்த சந்திப்புன்றது ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன விதமான புரிதல் கிடைக்குதுன்னா, நம்ம இந்த கர்ம சக்கரத்துல இருந்து நம்ம எப்படி வெளிவரலாம், வெளிவந்து நம்ம எப்படி எப்படி நம்ம வீடு திரும்ப முடியும், அதற்கான தயாரும் பண்ணும் இல்லையா, அதுக்கு ரெடி ஆகணும் இல்லையா. मैंने ऐसे किया क्योंकि उसने किया तो फिर मैंने किया। அந்த சக்கரத்துல மாட்டிக்கொள்றோம் மீண்டும் மீண்டும். அவர்கள் எப்படி செய்தார்கள் அதனால நான் எப்படி செஞ்சேன், நம்ம எப்படி செஞ்சோம் அதனால அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படின்ற அந்த சக்கரத்துல நம்ம மாட்டிக்கிறோம். அது மாதிரி ஆகாம நம்ம அந்த சக்கரத்துல மாட்டிக்கொள்ளாம நம்ம பார்த்துக்கணும். அதற்கு நம்ம சுதர்சன் சக்கரதாரியாக மாற வேண்டும், ஆக வேண்டும். அது எப்ப நம்ம சுதர்சன் சக்கரதாரியாக ஆக முடியும் அப்படின்னா, எப்ப நம்ம புத்தியில இந்த முழு சக்கரத்தின் அந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டு நம்ம எப்படி இருந்தோம், நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், என்னவாக ஆக போறோம் அப்படின்றத உணர்தல் இருக்கும்போது நம்ம சுதர்சன் சக்கரதாரியாக இருக்க முடியும். न्यू बिगनिंग कहो, आदि कहो, हमारा हर प्रकार से सब कुछ नया, हमारा सोच नया, हमारा बोलना नया। संगम युगத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நேரத்துல நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செயல்கள் எல்லாமே எல்லாமே புதுமையானது இல்லையா. புரிதல்ன்றது நமக்கு அதுலயே மாற்றம் இருக்கு அப்படின்னும் போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே வந்து அதற்கேற்றார் போல் புதுமையாக இருக்கும். நம்ம சரியாக யோசிக்கும் பொழுது கீழே விழ மாட்டோம். நம்ம எண்ணம்ன்றதுல அந்த எண்ணம்ன்றது கீழே விழாது. நம்ம ரொம்ப பலவீனமா இருந்தோம் இல்லையா, சரீரத்தின் மூலமா எண்ணத்தின் மூலமா பலவீனம் அப்படின்னா, நம்ம கர்மேந்திரியங்கள் என்ன செய்தோ அது என்ன நினைக்குதோ அதுக்கேற்றாரு போல் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம் இல்லையா. கர்மேந்திரியங்கள் நம்மளை செயல்பட வைத்தன. ஆனா இப்பொழுது நமக்கு அந்த பாபா வந்து இந்த புரிதல்ன்ற இந்த ஞானம்ன்றது நம்ம கொடுத்துருக்காரு இல்லையா. எப்படி நம்ம கார்ல டிரைவர் வந்து கண்ட்ரோல்ல இருக்கும்போது வண்டி சரியாக போகும் இல்லையா, அதே இது கண்ட்ரோல் இல்லாத போது வண்டி திசை மாறிடும். பாபா வந்து நமக்கு புரிய வச்சிருக்காரு, இந்த மாதிரி
ஆத்மா அந்த அந்த புரிதலுடன் உங்களோட கர்மேந்திரியங்களை நீங்க சொல்றதுக்கு போல் அவைகள் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். हमेशा हमारी आंखें दूसरे क्या करते हैं, हमारे तो हम என்ன பண்றோம், மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்படி செயல் பண்றாங்க அப்படின பார்த்துட்டே இருந்து நம்ம மேல இருக்கிற அக்கறையை நம்ம விட்டுடுறோம். அதான் ஸ்வதர்ஷன் பரதர்ஷன் அப்படினு சொல்றாங்க. மற்றவங்களை பாக்கும்போது பரதர்ஷன், ஸ்வதர்ஷன் நாம இப்ப நம்மள நம்ம பாத்துக்கிறோமோ அப்ப நம்ம ஸ்வதர்ஷன். பரதர்ஷன் நம்ம மற்றவங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றது பரதர்ஷன் அர்த்தம். ஆரம்ப காலத்துல பிரம்மாவா இருக்கும் பொழுது 300 பேர் இருப்பாங்க. இப்ப எல்லாரையும் பாத்துக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருந்துச்சு. அப்ப பாபா எப்படி இருந்தாங்க? பாபா வந்து தன்னோட புருஷார்த்தத்திலையும் குறிக்கோளுக்கு சரியாக வைத்து கொண்டு அதே சமயத்தில் பரிவாரத்தின் மேலும் கவனம் வைத்து கொண்டு எல்லாரையும் சுதர்ஷன் சக்கரதாரியாக இருந்து எல்லாரையும் பார்த்து கொண்டார் இல்லையா. நமக்குலாம் இப்ப நம்ம லைஃப்ல நமக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பசங்க இருக்கும்போது அதுலயே நம்ம எவ்வளவு மறந்துடுறோம். ஆனா பாபா வந்து இந்த காலத்துல 300 பேர் இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஃபேமிலிய எவ்வளவு நன்றாக பார்த்து கொண்டார்கள்ன்றது ஒரு நல்ல உதாரணம் இல்லையா. பிரம்ம பாபா ஒவ்வொருத்தருக்கும் இந்த புரிதல் இருக்க வேண்டும், அந்த நினைவுன்றது இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம எங்க இருக்கோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், எங்க செல்கிறோம், அதற்கான தயாரிகள் சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சங்கம் யுகத்துல இந்த ஆதி ரூப் அப்படின்னா அந்த உணர்தல்ன்றது இருக்க வேண்டும். ஆதி அனாதி ஸ்வரூப் स्वदर्शन चक्र को दिखाते हैं ना श्री कृष्ण जी की उंगली में, कृष्णரோட விரல்ல அந்த स्वदर्शन चक्रத்தை காட்டுறாங்க இல்லையா. நம்ம ரொம்ப கவனத்துடன் தினச்சரியத்துல நம்ம நம்மளோட அந்த சக்கரன்றது நமக்கு நாமே நம்ம வந்து செக் பண்ணணும். நம்ம எந்த காலத்துல இருக்கோம், தயாரிகளை நம்ம செய்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மனதுல அந்த தயாரானுன்ற அந்த உணர்வு இருக்கும் பொழுது பாபா சொல்றாரு, நீங்கெல்லாம் சிருஷ்டியில முதன்மையாக வந்த ஆத்மாக்கள். நம்ம பாபா எவ்வளோ நம்ம சங்கமத்துல நம்மளோட பார்ட் என்ன அப்படின்னு எவ்வளோ நல்லா நமக்கு புரிதல் என்பதை கொடுக்குறாரு. சங்கமத்துல நம்மளோட பார்ட் வந்து எவ்வளோ சிரேஷ்டமானது, நம்ம எப்படி இருக்கணும், மற்றவங்க எப்படி இருந்தாலும் அவங்க எந்த மாதிரியான குணங்களை உங்களிடம் காண்பித்தாலும் அதுல நம்ம பிரபாவம் ஆகாம நம்மளோட முன்னேற்ற பாதையில் நாம் அந்த குறிக்கோளை சரியாக வைத்துக் கொண்டு முன்னேற வேண்டும். சுதர்சன சக்கரத்தை எவ்வளவு தூரம் நன்றாக அந்த சுழற்றிக் கொள்கிறோம், நன்றாக சுழற்றும் பொழுது உங்களிடம் இருக்கும் அந்த வீணான எண்ணங்கள் மற்றும் எந்தவித வீணான கர்மங்களாக இருக்கட்டும்
எல்லாமே சமாப்தி ஆயிடும். बैर होता है, अनबन होती है, तो बुद्धि कितनी खींचती है। ये तो नहीं कि उस हमारा मन उधर नहीं जाता, और ही ज्यादा जाता है। जिससे मोह होता है, खुश है, उसकी तरफ जाता है, जिससे नहीं खुश है उसकी तरफ भी बुद्धि जाती है। மனதுன்றது அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா, மற்றவங்களை பார்த்து கொண்டு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அவங்களோட இருப்பு இருக்கு, பிடிக்கலைனாலும் அவங்களோட இருப்புன்றது, அதை பற்றியே மனசு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா. அதனால நம்ம புத்திய அலைக்கரிக்காமல் நம்மளோட பாபாவோட நினைவில் இருந்து கொண்டு நம்மளோட நமக்குள்ள இருக்கிற அந்த செக்ன்றதை நம்ம செஞ்சு பார்க்கணும். जो भी जिम्मेवारी है ट्रस्टी होके संभालते हैं तो बुद्धि नहीं जाती ना उधर। वो எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்ப அந்த ட்ரஸ்டின்ற அந்த உணர்வுடன் எந்த செயல் செயல்பட்டாலும் அப்ப அதுல இருந்து விடுபட்டு நம்மளால ஒரு ஈடுபாடு இல்லாம அதுல மாட்டிக்கொள்ளாம நம்மளால இருக்க முடியும். சோ ட்ரஸ்டி சுரூபா இருந்து எந்த ஒரு செயலையும் ஈடுபடுறது நல்லது. இந்த நினைவை நாம் கொண்டிருப்பதே வந்து சுதர்சன் சக்கரதாரிக்கான தன் மீது அக்கறை கொண்டு தன்னோட முன்னேற்றத்தின் பாதைக்கு எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒரு பாபா அவரின் நினைவுடன் மற்றவர்களோட செயலில் பார்த்து திசை மாறாமல் இருப்பவர்கள் சுதர்சன் சக்கரதாரி. ये जो दिया है ज्ञान, जितना भी हो सके पांच स्वरूपों का अभ्यास करो। நமக்கு கிடைச்ச இந்த அரிய வாய்ப்பு, நமக்கு கிடைச்சிருக்க இந்த டைம் வந்து அந்த பாஞ்ச் ஸ்வரூப் அந்த ஃபைவ் ஃபார்ம் பாபாவும் டெய்லி அந்த ட்ரில்ன்றது பண்ண வைக்கிறாரு. அதே சமயத்தில் நமக்கு அந்த பாட்டும் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் உங்களோட தினசரி இதில் நீங்கள் அதை அபியாசம் பண்ணுங்க. எத்தனை முறை உங்களால் அந்த அஞ்சு ஸ்வரூபங்களோட அனுபவத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் பரிஷ்டாக போகிறேன், அதற்கு பின் நான் தேவதையாக போகிறேன், அதுக்கப்புறம் பூஜனியாக ஆத்மாவாகிறேன், அதுக்கப்புறம் பூஜாரியாகவும் பூஜாரியானது பின் திரும்பவும் பிராமின் ஆகிறோம். பாபா வந்து ஒரு செகண்ட் கொடுக்குறாரு இல்லையா, ஒரு ஒரு ஃபார்முக்கும் போகிறதுக்கு ஒரு செகண்ட் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து அமைதியாக அமர்ந்து நீங்கள் இந்த ட்ரில்ன்றத நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து உங்களால் எப்போ எத்தனை முறை முடியுதோ எப்போல்லாம் முடியுதோ மூணு நிமிடமோ ஐந்து நிமிடமோ நீங்கள் இந்த சக்கரத்தை நீங்கள் சுழற்றி கொண்டே இருக்கணும். எந்த வித சம்ஸ்காரம் வந்து வெளிவரதோ நீங்கள் சக்கரம் சுற்றலும் போது அது வந்து தானாக அது வெளிவந்தாலும் அது அப்படியே மெர்ஜ் ஆயிடும் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ரொம்ப நம்மள வருத்தத்துல வரும்போது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல தனிமையில இருந்து நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம்னு நினைப்போம். மிகவும் அவசியமான ஒன்று இந்த நேரத்தில் எப்பொழுதும் உங்களோட சந்தோஷத்தை விட்டுவிடக்கூடாது. நீங்க சந்தோஷத்தை
கூடவே வச்சிருக்கீங்களோ எல்லா குணங்களும் நிறைஞ்சிருக்கும். எல்லாரும் அந்த லாஃபிங் தெரப்பி எல்லாம் போறாங்க இல்லையா, ஏன்னா சிரிக்கிறதுன்றது எல்லாரும் மறந்துட்டாங்க, அதனால அதுக்கு ஒரு தெரப்பி மாதிரி வச்சு கூட லாஃபிங் தெரப்பி செய்யறாங்க இல்லையா. थोड़ी और लंबी बात करो तो लंबी लिस्ट निकल आएगी प्रॉब्लम्स की, लेकिन नमक சந்தோஷமா இருக்கமே தான் இருக்கும். சில பேசும் சிலரோட பேசும் பொழுது ஆனா அவங்களோட நீண்ட நேரம் பேசினா பெரிய லிஸ்ட் வெளிவரும். அதனால எப்பயுமே பாபா நினைவில் கொண்டு சுதர்ஷன் சக்கரத்தை சுற்ற வேண்டும். சாந்தி.